ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் முக்கியமாக வந்து விவசாயத்துலேருந்து வர வேஸ்ட் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பாக்டீரியா வழியாக அதை வந்து வேஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான முக்கியமான என்சைம்ஸும் மற்ற பொருட்கள் தயாரிக்கிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து ஒரு பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பாக்டீரியா வழியாக விவசாய வேஸ்ட்டை வந்து சில முக்கியமான என்சைம்ஸாகவும் அப்புறம் வந்து எத்தனாலாகவும் எத்தனால் வந்து பயோஃபியூலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முக்கியமானது என்னன்னா, இது மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது எல்லா பாக்டீரியாவும் வந்து டைரெக்டாக அந்த வேஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி சிம்பிள் சுகராக மாற்றி அதுக்கப்புறம் ஃபெர்மெண்ட் பண்ணும். ஆனால் இதில் வந்து இந்த பாக்டீரியா அதுவே டைரெக்டாக வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணி சுகராக மாற்றி அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலாகவும் என்சைம்ஸாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுது.